திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. பிரதமர் நரேந்திர மோடியை கொல்ல பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பு சதி செய்ததாக அமலாக்கத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. குனிஞ்சா குண்டு வடிக்கதான் பேசினா போச்சு, அதான் குண்டு கணி செக் பண்ண. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடர், இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது, செய்யறதை செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் எதுவும் தொடங்கப்படாத நிலையில் 95 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்ததாகவும், விரைவில் பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் கிண்டலுக்குள்ளாகியுள்ளது. என்ன, கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்ப பாக்குறானே, சும்மாவே யூ-டர்ன் போடுவான். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளுக்காக 1264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்பே, ஒரு கோடி, ஒரு கோடி நீ பாத்த, ஒரு கோடி இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் வாழ்த்தரிச்சப்ப, ஒரு கோடி. 95 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும், மிக விரைவில் பிரதமர் மோடி அவர்களால் எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைக்கப்படும் என்றும் பேசினார். இங்க பில்டிங்கே இல்ல, எங்களுக்கெல்லாம் போன் பண்ணி வர சொல்லி. கடந்த 2019 மதுரை மாவட்டம் தோப்பூரில் 222 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில், அத்துடன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்காக கூடுதலாக 134 கோடி ரூபாயும் ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளதாக JP நட்டா தெரிவித்துள்ளார். நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுரு நான் பார்த்ததில்லடா எங்க அப்பா. ஆனால் கட்டுமானத்திற்கான உயர்த்தப்பட்ட தொகைக்குள் ஒன்றிய அமைச்சரவையில் இருந்து ஒப்புதல் கூட பெறப்படாத சூழலே நிலவி வருகிறது. இந்நிலையில் சுற்றுச்சுவரை தவிர்த்து எவ்வித பணிகளும் தொடங்கப்படாத படத்தையும் JP நட்டா பேசியதையும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் கண்டனங்களும் மீம்ஸ்களாகவும் பரவி வருகிறது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் சென்றனர். வீடு எப்படிமா? பிரமாதம். ஒரே ஒரு சவர்தான் இருக்கு. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சு வெங்கடேசன், கடந்த 4 முன்னர் ஒன்றிய சுகாதாரத்துறை செயலரிடம் மதுரை எய்ம்ஸ் குறித்து கேட்டபோது பணிகள் தொடங்கவில்லை என்று கூறிய நிலையில், நேற்று மதுரையில் பேசிய JP நட்டா 95% பணிகள் முடிந்ததாக கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். ஏன் திமுகலாம், எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை, ஒருவேளை புல்புல் பறவைகள் மூலம் இரவோடு இரவாக இந்த திட்டத்தை கட்டி முடித்து விட்டார்களோ என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் நேற்றைக்கு வந்தது. இடைப்பட்ட இந்த ஒரு 4 95% வேலைகளை கட்டி முடித்து விட்டதாக ஆளுகிற கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அறிவித்தது பெரிய அதிர்ச்சியா இருந்தது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கு மட்டும் வெறும் 10% நிதியை மட்டுமே ஒன்றிய அரசு தருவதாகவும், மீதமுள்ள நிதியை ஜப்பான் நிதி நிறுவனத்தை நம்பியே உள்ளதாகவும் கூறினார். அடுத்த வருஷம் எப்படி மூட்டுவேன்? தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. வடிவேலு நடித்த திரைப்பட காட்சியில் கிணற்றை காணவில்லை என்பது போல, 95 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை காணாத சூழலே உள்ளது என்றார். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே, உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. திரு JP நட்டா அவர்கள் 95% வேலை முடிந்த எய்ம்ஸ் கட்டடத்தை காணவில்லை என்ற நிலையிலே வந்து நிற்கிறது. ஐயாட்ட குடுத்து சொல்லல வேலை வச்சே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கார். ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? என்னடா சின்ன பிரச்சனை? ஒரு கிணறு காணாம போற சின்ன பிரச்சனையா? இது என்ன பிரமாதம்?
இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. நம்ம ஊருக்காரங்க எவனும் வந்திருக்காயா? முத்துவ தரத்துல ஒருவாய் கிடையாது மஸ்ப நமக்குள்ளே இருக்க அப்படி போட்டு நமக்கு வெற்றி 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 வெற்றி. கட்டிப்புடி வைத்தியமா இருக்கு. அப்படியே அந்த சைட்ல இருந்து இந்த நுக்குல பார்த்தா கோழி பிடிக்கிற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டிய தூக்கி மடிச்ச கட்டினாண்ட மதம் கொண்ட யானை. கபடி விளையாட்டு வீரர் புடிங்க புடிங்க அப்படிதான். நீதான்டா அந்த குரங்கு. நானா ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி பாக்கலாம்னு ஆசைப்பட்டேனா? 2048 இந்தியாவை வல்லரசர் ஆக்குறான்னு சொன்னாரு, 2022 போயிட்டாரு. கருப்பு படத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னாரு, போயிட்டாரு. லஞ்சத்தை ஒழிக்கிற நேர்மையான ஆட்சி கொடுக்குற மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொன்னாரு, எல்லாமே போயிருச்சு. ஒண்ணு வாயில பர்த்டே விசேஷ் கொண்டாடிட்டு இருக்க போய் சேர்ந்துட்டாரு. அவசரம் பேசிட்டு பர்த்டே விசா? ஆமா. ஏண்டா பர்த்டே விசா? ஏண்டா 16வது நாள் காரியமாரி பண்ணிட்டு இருக்கீங்க. அம்புட்ட ஆசை டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.